எபிசோடு இருபத்தொன்னுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த ப்ரோக்ராம் முடியும் போது ஒரு நரி மாதிரி ஏதோ ஒன்று வச்சு ஊ ஒன்னு பார்க்குற மாதிரி கேட்டாங்கல்ல அந்த மாதிரி தாங்க இவங்க காடர்கள் வெற்றி பெற்றுட்டு காடர்களை வேடர்கள் வெற்றி பெற்றுட்டு வந்தோம்னா அவங்களுடைய டிஸ்கஷன் இருந்தது சரி என்னதான் நடந்ததுன்னு பார்ப்போம் இப்போ வேடர்கள் வந்து இம்யூனிட்டி ரவுண்டை வின் பண்ணிட்டாங்க அதனால் ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போக போகிறது யார் நம்ம காடர்கள் அண்ணி தான் போக போகிறாங்க அதில் உமாபதிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ஓட்டும் போடலாமா அப்போ ராமு காலிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ராமையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ராம் ராம் நீங்கள் போயிட்டுருக்க வேண்டியதான் வேறு வழி கிடையாது அடுத்தது இங்கே என்றைக்கு இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவங்களுடைய மகளை நினைத்து அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சி மகனை மகனை நினைத்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று வந்து அவங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டு கரெக்டு என்னென்னா உப்பு உரப்பு இது இல்லை எப்படி சாப்பிட முடியும் பாவம் எல்லாருக்குமே பாவம் அஞ்சு கிலோ நாலு கிலோ மூணு கிலோ ஏழு கிலோன்னு வெயிட் குறைஞ்சி நமக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது ஏன் சர்வே டீம் அது உப்பு கூட கொடுக்கலனா அது எப்படி அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அர்ஜுன் சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அதெல்லாம் கொடுங்க சார் சர்வே பண்ணுறது ஓகே தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க முன்னாடியே அங்கே கிடைக்கிறத வச்சு தான் பண்ணணுன்ட்டு பட் உடம்புல ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் தொண்ணூறு நாளில் எலும்பும் தோலுமே நம்ம கொடுப்பீங்க நம்ம நண்பர்களை கொஞ்சம் உப்பு மிளகா இது ரீசனபுளாக கொடுங்க இல்லை அது உப்பு மிளகா எங்கேயா டாஸ்கில் வச்சு எடுத்துங்கப்பா அப்படின்னா அது எதாவது கொடுங்க இப்போ இனிக்கும் மானசாவாக அது ஒரு பொண்ணு பேர் வாய் வனாசா இவங்களை யார் எடுத்துக்கிறது அப்படின்ன உடனே நமக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது இனிக்கோவை தான் எடுத்துப்பாங்க காடர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க வானசாவை கேட்டாங்க அவங்க அந்த பக்கம் வந்து வேடர்களில் வந்து இனிக்கோவை கேட்குறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் அப்படின்னாரு என்னென்னா இதில் நிற்கிறது ஆணி மேலே நிற்கிறதா இன்னும் இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே நமக்கு சர்ப்ரைஸாக இருக்க நிற்க முடியுமாங்க அதுவும் மூணு நிமிஷம் நிற்கணுங்கிற அவங்க ரெண்டு பேருமே நிற்கிறாங்க சரி இப்போ என்ன நடக்குதுன்னா வேடர்கள் டீமுக்கு வந்து இனிக்கோவும் அந்த வனாசா வந்து அங்கேயும் போயிட்டாங்க வனாசா குரூஸ் அவங்க மலேசியா நாட்டு நடிகையான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பால் உட்டன் பால் அதை கோல் போடணும் ஃபஸ்ட் ரவுண்டில் மூன்று ஆண்கள் ரெண்டாவது ரவுண்டில் ஒரு பெண் இரண்டு ஆண் அடுத்த ரெண்டு பெண் ஒரு ஆண் அது மாதிரி வரணும் போல இருக்குது இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் இங்கே மூணு பேர் வந்து விக்ராந்து நம்ம சரண் உமாபதி வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கும் நந்தா பெசன் நகர் ரவி நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள் இல்லையா பெசன் நகர் ரவி அந்த உருண்டையை பிடிச்சிட்டாரு நம்ம சரணாலையும் விக்ராந்தாலையும் தள்ளவே முடியல அது பிடிச்ச இடத்துல அப்படியே பிடிச்சி அதில் படுத்துட்டார் அது அப்படியே அங்கே ஸ்டிப் பண்ணேன் இங்கே உமாபதி பண்ணிகிட்டு இருந்தாப்பில் தடுக்கிறதுக்கு உமாபதியை இன்னைக்கு பிடிச்சின்னு போயிட்டார் உடனே நந்தா கொண்டு போய் கோல அடிச்சிட்டார் முதல் ரவுண்டு முடிஞ்சுதா ரெண்டாவது ரவுண்டு ஐஸ்வர்யா நந்தா அம்ஜித் கான் வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா விக்ராந்த் இந்த வனாசா வனாசா புது பொண்ணு அடுத்து ராமு விட்ருக்காங்க அந்த இடத்துல உமாபதி வந்திருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து எது எதுக்கு ராமு போட்டாங்கன்னு தெரில ஏன்னா அவங்க தான் டிசைட் பண்ணிட்டாங்களே தோக்கணும் ராம வச்சு தோக்கடிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்று உமாபதிக்கு கொஞ்சம் காலில் வேற இன்ஜூர் ஆயிருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அழகா அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு ஐஸ்வர்யா தனியாக கொண்டு போய் பா கோல் அடித்தாங்க அதுக்குள்ளே போய் ராமு தலையை விட்டுக்கிட்டு சிக்கி இன்ஜூர் ஆனார் ரீ மேட்ச் கேட்டாங்க மூணாவது மேட்சே அவங்க அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க வேடர்கள் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருந்தாங்க அவங்க யாரையும் இழக்க விரும்பலை நந்தா வந்து ரொம்ப கிளியராக சொன்னார் யார் வெளியேற்றுறதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டோனே யாரும் வெளியேற போகிறது இல்லையே அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து முடிஞ்சாலும் லட்சுமி ஒரு பஞ்சாயத்தை கூட்டினாங்க இது பார்வதி கூட்டின பஞ்சாயத்தோட பெரிய பஞ்சாயத்தாக இருந்தது ஏன்னா வெற்றி அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பார்ட்டிசிபேஷனுங்கிறது யார் பண்ணாலும் ஜெயிக்கிறவங்க நமக்கே தெரியுங்க நாலு பேர் இருந்தால் அதில் யார் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறுவாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படிதான் அனுப்புவாங்க டீமை தோக்குற டீமே அனுப்புவாங்க அப்புறம் இல்லை ஐஸ்வர்யா இருக்கும்போது எப்படி லக்ஷ்மி அனுப்புவாங்க அதுவே வந்து அவங்க கேட்டது வந்து அஃபன்ஸ் மாதிரி தெரியுது சப்போஸ் இவங்க அவங்க ஒரு கோல் அடிச்சிருந்தா மூணாவது ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி வந்து தாங்கணும் அது அதை ஒரு பஞ்சாயத்து மாதிரி மாற்றி அது கொண்டு போனாங்க நடுவில் அஞ்சித்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணிடுங்க தான் இருக்குது அப்பில் போகட்டும்